Hi friends, this is Murthy from Rajivgandhi IAS Academy. So in the video, TNUSRB exam, 100% eppadi pass panna mudiyum appingiradha patti dhaan oru chinna kurippu. இதுக்கு முன்னாடி நடந்த 2019 சரி 2021 எக்ஸாமும் சரி ரெண்டு எக்ஸாம்லேயும் 10 விழுக்காடு, அதாவது 444 போஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா அதில் 10 விழுக்காடு 45 போஸ்ட் எடுத்த எங்களோட இன்ஸ்டியூஷன். ஏன்னா ரெண்டு முறையும் அது டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி ஓப்பன் கோட்டாவாக இருந்தாலும் சரி ரெண்டு கோட்டாலையும் எங்களுடைய ஸ்ட்ராங்கான டீச்சிங்கும் டெஸ்ட் சீரியஸையும் இன்டர்வியூ கைடன்ஸும் இந்த மூணும் சேர்ந்து தான் எஸ்ஐ எக்ஸாமில் வந்து பெரிய ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இந்த முறை மேபி இப்போ லைக் பாண்டிச்சேரி மாதிரி ஒருவேளை ஃபிசிக்கல் முதல்ல வைக்கலாம், அதன் பிறகு ரிட்டன் எக்ஸாமுக்கு போகலான்றது கூட ஒரு கணிப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எக்ஸாமுக்கு சப் இன்ஸ்பெக்டர் 2 நட்சத்திர ஆஃபீஸராக வேண்டிய உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக உள்ளே நுழைஞ்சி ஒரு சூப்ரண்ட் ஆஃப் போலீஸாக ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதே போல் எங்களோட இன்ஸ்டிடியூஷனுங்கிறது என்னென்னா, குறிப்பாக வி ஆர் வெரி ஸ்ட்ராங், ஏன்னா வி ஆர் கிவிங் த கிளாஸஸ் 5 மணிக்கு கிளாஸ் கொடுக்குறோம், காலையில் 5 to 7 மணிக்கு கொடுக்குறோம், 7 to 9 கொடுக்குறோம். அதே சமயத்தில் நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 to 9, 8 to 10, இது போல் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஷூட்டபுளாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு பக்கம் கோர்சஸ், இன்னொரு பக்கம் டெஸ்ட் சீரியஸ். ஒரு வேளை கோர்சஸ் அட்டன் பண்ண முடியும் சார், நான் பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங் வீக்காக இருக்கிறேன், நான் வந்து ஸ்கூல் இதை வந்து ஒரு நல்லா படித்தேன் ஆனால் என்னென்ன ரிமெம்பர் பண்ண முடியல, ரிவைஸ் பண்ண முடியல, டைம் கிடைக்கல, ஒரு வேளை போலீஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் பிசிஆர் இருந்து நான் இப்போ எஸ்ஐக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அல்லது நான் வந்து ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நான் இருந்தாலும் இந்த முறை சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க, இல்லை சார் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் சீரீஸ் இருந்தாலே போதும் என்னால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க, எங்கள் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி த சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எஸ்ஐ எக்ஸாம், நாங்கள் நடத்துகிற வழிகாட்டுதல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், 100% இந்த ஆகஸ்ட் நடக்கிற எக்ஸாமில் நீங்கள் 100% சக்ஸஸ், 2-ஸ்டார் ஆஃபீஸர் ஆகிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து எப்படி நம்ம இது பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸ் அதாவது பார்த்திங்கன்னா 35 டெஸ்ட், ஆக்சுவலாக 35 டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட்டில் வந்து 35 டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த 35 டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது உங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ கேட்குறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 140 questions கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ தமிழுக்கு எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஜியோகிராஃபிக்கு எவ்வளோ இருக்குது, எக்கனாமிக்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது, பயாலஜிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி, அதாவது வெயிட்டேஜ், எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்தால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஆக்சுவலாக இது ஃபுல்லாக எங்களுடைய சிலபஸுடைய எப்படி நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோங்கிறத பற்றி தான் இந்த ஷெடியூல். ஆக்சுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக வெயிட்டேஜ், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வெயிட்டேஜின் படி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்கீம்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்கான், ரூரல் டெவலப்மெண்ட் எவ்வளோ கேட்டிருக்கான், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லேருந்து எவ்வளோ கேட்டுட்ருக்காங்க, அதே போல் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க, ஹிஸ்ட்ரி பாலிட்டி எவ்வளோ கேட்டிருங்க, ஜியாகிரஃபி எவ்வளோ கேட்டுறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இல்லாட்டி நீங்கள் 6வது பாடம், 7வது பாடம், 8வது, 9வது, 10வது எல்லாத்தையும் நீங்கள் படித்து ஒரு 30,000 question படிக்கிறதுக்குள்ளார உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நமக்கு தேவை ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்ஸ் தேவை, எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும். கொஷின் என்ன டிஎன்எஸ்ஆர்பி கேட்குறாங்க, அந்த டிஎன்எஸ்ஆர்பி எப்படி கொஷின் கேட்குறாங்கன்ற முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அப்போ தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நம்ம பாட்டில் மொத்த புக்குமே படிச்சுக்கலாம், படிச்சு இப்போ எக்ஸாம்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இந்த காலத்தில் முடியாது. ஸோ நம்மளோட ஆஸ்பெக்ட் என்னவென்னா, ஸ்ட்ராட்டஜி சார், உங்களுக்கு இந்த கொஷின் டிஎன்எஸ்ஆர்பி இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும், நமக்கு தேவை என்ன, எஸ்ஏ எக்ஸாம் ஆகிறதுக்கு உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க, உனக்கு ஃபிசிக்கல் நீ ஃபிட்டாக இருக்கிற, அடுத்து உனக்கு நாலேஜ், இது நாலேஜ் டெஸ்ட் ப்ரோக்ராம், இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராம். அப்போ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால், ஐ அஷூர் யூ தட் 70% ஆஃப் கொஷின்ஸ் எங்களுக்கு கொஷின் வந்து எக்ஸாமில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்ம யூகிக்கிறோம், அப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்படி தான் நம்ம டெக்னிக்கை பிளான் பண்ணுறோம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், எங்களுடைய ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிற டிஎன்எஸ்ஆர்பி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், 100% பண்ணுறோம். வெரி ரீசனபிள் ஃபீஸ் தான், 1999 தான், தெட் இஸ் 1 rupee குறைய 2000 rupees. இந்த 35 டெஸ்ட் எழுதி 100% பாஸ் பண்ணுங்கள், 2023 2 நட்சத்திர ஆஃபீஸராக நீங்கள் ஜொலிக்கணுங்கிற எங்களோட ஆசை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் 9894996777 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், 9894996997.
9894996777 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.